ஜூப்ளி பீச் ரிசார்ட்ல தங்கியிருக்காங்க. கடைசியா அங்கதான் சிக்னல் காட்டுதுன்னு கேசி சொன்னாரு. என்ன காணி இப்படி பண்ற? விடுக்க சூர்யா. ஆக்சுவலி சாரி, நான் கொஞ்சம் இது என்ன புது பழக்கம்? Sorry, Divya. I'm really very sorry. Okay. Listen, I hate alcohol. I hate this. Drinking. Heartfully. I'm really sorry, da. Paravala, Surya. Vidinga. Abdila, empty vidamudiyo. Vidakudad. Vidu, vana. Divya, smile. Why you tell me? Because I can't handle this, ma. ஓகே ஓகே சூர்யா, சரி படுத்துக்கோங்க. ஓகே சூர்யா. I'm sorry Divya, நான் மறந்துட்டேன் நினைச்சா. என்னால முடியுமா? உனக்கு தெரியாதா அது? தெரியாதா? Love you, Divya. Divya. Divya, please, Divya. Surya, konjam nera pesam padunga Surya. Kaala paathukalam. Thoonganga Surya. I love you, Divya. Divya, ketite iruka edhum pesa maatra. நீங்க ஹலோ ஹலோ, ஜோப்ளி ரிசார்ட்ஸா? ஆமா மேடம். சார், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். என் ஃப்ரெண்டு உங்கள் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க மொபைல் ரீச் ஆகலை. அவங்க ஷியூராக உங்கள் ரிசார்ட்டில் தான் தங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? என்ன மேடம், இந்த நேரத்தில் கால் பண்ணி கேட்டால் எப்படி மேடம்? எமர்ஜென்சி சார், ப்ளீஸ். அவங்க பேர் என்ன? சூர்யா. ஒன் நிமிஷம். ஆமாம் மேடம், இங்கே தான் தங்கியிருக்காங்க. அவர் மட்டும்தான் தங்கியிருக்காரா? இல்லை மேடம், கூட திவ்யா அப்படின்னு ரெண்டு பேர் தங்கியிருக்காங்க. If you don't mind, அவர் ரூமில் இருக்கிற லேண்ட்லைனுக்கு கனெக்ட் பண்ண முடியுமா? ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கால் பண்ணுறீங்களா மேடம்? ஓகே ஓகே, தேங்க்யூ.
வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீ போய் கிளம்பலாம். எங்க? சூர்யா தங்கியிருக்கிற ரெசார்ட்டுக்கா? வேண்டாம். ஏங்கா, ஏன் வேணாங்கிற? இது யாருக்கா தெரிஞ்சா பிரச்சனை ஆடும் பயப்படுறியா? என்ன பிரச்சனை வரும்? யாரு பிரச்சனை பண்ணுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னக்கா, நேராக சூர்யாவை போய் பார்ப்போம், அங்கிருந்து அஞ்சலியை நாலு உதவிட்டு துரத்துவோம். சூர்யா கோவப்படுவார், நான் அவரை தேவையில்லாம சந்தேகப்படுறேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவார். அப்படி ஃபீல் பண்றவர் ஏன் அந்த அஞ்சலியோட சேர்ந்து சுத்தணும்? எப்படி தினா அவ்வளவு வெறுத்தார் அவளை, பக்கத்துல கூட வரவே கூடாதுன்னாரு. எப்படி அஞ்சலி மாத்தினா? திவ்யா அவன் ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பா. திவ்யா திவ்யா திவ்யா, செத்து தொலைஞ்சும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா. அவ பெத்து போட்ட குட்டி பிசாசு வேற, எந்த நேரம் பார்த்தாலும் திவ்யாமா திவ்யாமான்னு பேசி சூர்யா அவளை மறக்க நினைச்சாலும் இவ அவளை மறக்க விட மாட்டேங்கிறான். முதல்ல அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்க்கா. அவசரப்படாதடா, டைம் இப்ப நமக்கு சாதகமா இல்ல. எல்லா சிச்சுவேஷனும் அஞ்சலிக்கும் அபிக்கும் தான் ஃபேவரா இருக்கு. அதுக்காக அவ சூர்யாவோட ரிசார்ட்ல தங்குவா, நாம அதை வேடிக்கை பார்க்கணுமா? வேடிக்கை பார்க்க வேணாம். அப்ப வாக்க போலாம். நாம போக கூடாது, சூர்யா தான் வரணும், வர வைக்கணும். நாம போகாம அவர் எப்படிக்கா வருவாரு? வருவாரு, அவர் வருவார் தினம். நான் வர வைப்பேன், நாளைக்கு காலையில அவர் நம்ம வீட்டுக்கு வருவார். எப்படிக்கா அவ்வளவு உறுதியா சொல்ற? நம்பிக்கை. சூர்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிற நம்பிக்கையில சொல்றேன். அவர் வருவார் நாளைக்கு காலையில, சூர்யா வருவார். வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, அவர் வந்தே ஆகணும். இந்த டைம்ல என் கால் எதிர்பார்க்கலையா? அதெல்லாம் ரேகான், எனக்கு தெரியும். சூர்யா, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ ரேகா, நீ நினைக்கிற மாதிரி எப்ப வரீங்க? ரேகா ஒரு நிமிஷம், நான் எப்ப வீட்டுக்கு வரீங்க? உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. ஹலோ, நீங்க நிறைய குடிச்சிருந்தீங்க. காலைல பேசிக்கலாம்.
என்ன சூர்யா? இல்ல ஐம் சாரி, நான் எப்பவும் எனக்கு எப்பவும் குடிக்க பிடிக்காது, குடிக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் சத்யா கூப்பிட்டதும் எப்படி குடிக்கணும்னு தோணுச்சு, ஏன் குடிச்சேன்னு எதுவுமே புரியல. ஐம் சாரி. புரியுது. நான் ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ரேகா கால் பண்ணிருந்தா. நான், நீ, அபி, நம்ம மூணு பேரும் இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. வாய்ப்பே இல்ல. நாம சொல்லாம ரேகாவுக்கு நம்ம இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? தெரியலையே. ஆனா எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா ஹோட்டல் நம்பருக்கு எப்படி கால் பண்ணுவா? எனக்கு என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரேகாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ரேகா, இந்தம்மா கொஞ்சம் பாலாவது குடிமா. சொன்னா கேளுமா, வெறும் வயிற்றோட இருக்காதே. வேண்டாம் சொல்றல்ல, ஏன் டார்ச்சர் பண்றீங்க? ஏமா என்ன பண்ற நீ, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம தட்டி விடுற. ரேகா என்ன இது, ஏன் இப்படி நடந்துக்கிற? அக்கா ப்ளீஸ். நிறுத்துமா, பைத்தியம் பிடிச்சா உனக்கு? பொருள் எல்லாம் உடைக்கிற, தூக்கி எறிகிற. ஏன் கத்துறீங்க? என்கிட்ட இப்ப ரெண்டு பொருள் கீழே விழுந்ததும் இவ்வளவு கோபமா பேச முடியல உங்களால? உங்க பையன் கட்டின பொண்டாட்டி என்ன விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு வெளியில போறப்போ கத்திருக்க வேண்டியதானே? தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. ஏன் செய்யல? ஏன் மாமா செய்யல? அவர்கிட்ட ஏமா சண்டை போடுற ரேகா? சூர்யா அப்படி என்னதான் பண்ணிட்டா? அவனுக்கு அந்த நேரத்துல என்ன நெருக்கடியோ தெரியல. ஏன் போனா எதுக்கு போனானும் தெரியல. அவரை ஏன் தடுக்கணுங்கிற? 24 hours மானிட்டர் பண்ண அவன் என்ன குழந்தையா? சொல்ல போனா பிசினஸ் மேன் மாவே. அநாகரிகமா அவன்கிட்ட பேசவும் அவன் எடுக்கிற முடிவை உதாசீனப்படுத்தவும் முடியாது. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். சூர்யா பிசினஸ் மேனுங்கிறது வெளியில குடும்பத்துல இல்ல. அப்பாக்கு அவர் மகன் தான், எனக்கு அவர் புருஷன் தான். நான் அப்படிதான் பாப்பேன். போகும்போது உங்களுக்கு தெரியாது, சரி விட்டுட்டீங்க. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுதுல்ல? ரிசார்ட் பேரு வரைக்கும் சொல்ல முடியற உங்களால அதுக்கு ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட பேச முடியுதா? உடனே கிளம்பி வா சொல்ல முடியாதா? ஏமா, அவன் அங்கதான் இருக்கான்ற தெரியாம போன் பண்ணலான்ற, நேர்ல போலான்ற, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. சின்ன பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்ல வரீங்களா மாமா? அக்கா பேசாம இருடா. நீ பேசாம இரு. நீயும் பேசாம இரு ரேகா. இவ்வளவு மனசு வலிக்க சண்டை போடணுமா? பெரியவங்க நாலு வார்த்தை பேசினா நாம உடனே பதிலுக்கு பேசணுமா? ஓ, அப்ப நான் பேசவும் கூடாது? என் வாழ்க்கையே நாசமா போனாலும் சத்தமே போடாம மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும், அதானே? என் முகத்துக்கு நேரா வீசின வார்த்தைகளை நான் தப்பா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? குதர்க்கமா எப்படி அர்த்தப்படுத்திக்க முடியும்? நாளைக்கு சத்யா அங்கிள் ஃபேமிலி கூட லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்புறோம். நீலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீலி தொடர்கிறது. என் வாழ்க்கையே நாசமா போனாலும் சத்தமே போடாம மூலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கணும், அதானே? ஏமா, அவன் அந்த அர்த்தத்துல சொல்லாமா? வேற என்ன அர்த்தம் அண்ணா? எனக்கு புரியலையே. அண்ணி கொஞ்சம் நிதானமா பேசலாமே, அததான் அக்கா சொல்றாங்க.
நல்ல கூர்மையான கத்தி ஒண்ணு சரக்குன்னு நெஞ்சுக்குள்ள குத்துனா வழியில அலற மாட்டேன், கத்த மாட்டேன். நிதானமா இருப்பியா? உயிர் பயம் வந்தா ஓட மாட்டியா? இதுவும் அப்படிதான். வாழ்க்கை என் கைய விட்டு போயிடுங்கிற பயம். என் புருஷன் எவ்வளவு பிரச்சனை வருதோ அவ கூட தங்கி இருக்கிறது எனக்கு உயிர் போறதை விட அதிகமான பயம். அத புரிஞ்சுக்காமல இருக்கோம் நாங்க. நீ சாப்பிடலன்னு ஒருத்தி பதற, நீ மனசு வருத்தத்துல இருக்கு, என் பொண்ணு புலம்பிட்டு இருக்க, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அல்லாடிக்கிட்டு இருக்கேன், நீ எங்களை குறை சொல்லிட்டு இருக்க. மொத்தத்தையும் தூக்கி ஏன் தலையில போட்டாச்சு? நான் உங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கல, தேவையில்லாம குறை சொல்றேன். ஏமா, எது பேசினாலும் புதர்க்கமாவே புரிஞ்சுக்கிற. ஓ, அடுத்து இது வேறையா? என் முகத்துக்கு நேரா வீசின வார்த்தைகளை நான் தப்பா எப்படி புரிஞ்சுக்க முடியும்? குதர்க்கமா எப்படி அர்த்தப்படுத்திக்க முடியும்? தப்புதான், நான் பண்றது எல்லாமே தப்புதான். பைத்தியக்காரி மாதிரி சூர்யா சூர்யான்னு புலம்பிட்டே இருக்கேன். நீங்க எதுவுமே பண்ணாம அவர் வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்காம வேடிக்கை பாருங்க, சந்தோஷமா வேடிக்கை பாருங்க. சூப்பர், வேடிக்கை பாருங்க. அக்கா 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 இருக்கா? வேற வழி இல்ல. நாளைக்கு சத்யா அங்கிள் ஃபேமிலி கூட லஞ்ச் முடிச்சிட்டு கிளம்புறோம். அட்லீஸ்ட் இன்னைக்கு மட்டுமாவது இருந்துட்டு போலாம் பா. அது முடியாது அபி. நீங்க பண்ண ப்ராமிஸ் தான் நீங்களே பிரேக் பண்றீங்க. அது சரியா? தப்பு தான்டா, அதுக்கு நான் சாரி கேட்கிறேன். ஐ அம் வெரி சாரி. நீலி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நீலி தொடர்கிறது. நாளைக்கு சத்யா அங்கிள் ஃபேமிலி கூட லஞ்ச் முடிச்சிட்டு கிளம்புறோம். நம்ம இருந்து போயாகணும்டா. அம்மா நம்ம கூட 7 டேஸ் இருப்பாங்கன்னு சொன்னீங்களப்பா. சொன்னா அபி. அப்புறம் அம்மா நம்ம கூட வர மாட்டாங்க, நம்ம கூட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களப்பா. அபி, சிச்சுவேஷன் சரியில்லடா. நீங்க ஏமாத்துறீங்க, பொய் சொல்லி ஏமாத்துறீங்க. ஏய் இல்லடா, நான் பொய் சொல்லுவனா? சொல்ல. அப்பா உன்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி தானே செஞ்சேன். அப்ப ஏன் ட்ரிப்ப பாதியிலேயே கேன்சல் பண்றீங்க? வேற வழி இல்லடா. ப்ளீஸ் பா, இன்னும் ஒரு நாள் மட்டுமாவது அம்மா கூட இருக்கலாம்பா. எனக்கு இனிமே எப்பவும் இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுப்பா. அட்லீஸ்ட் இன்னைக்கு மட்டுமாவது இருந்துட்டு போலாம்பா. அது முடியாதா? ஏன்பா முடியாது?
ரேகா வீட்டுக்கு வந்துட்டா அபி. எல்லாருமே வேணுதில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் இங்கேயே இருந்தா பிரச்சனை ஆயிடும் அபி. அவங்க எல்லாரும் வந்ததுனால நான் என் அம்மாவை பிரியணுமா? அபி ப்ளீஸ் அபி, எந்த பிரச்சனையும் வரவே கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இப்போ நம்ம உடனே வீட்டுக்கு போகலன்னா இன்னும் இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்பாவோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடா. அபி ப்ளீஸ் அடம் பிடிக்காதரா. நீங்க அடம் பிடிக்கிறீங்க. நீங்க பண்ண ப்ராமிஸ் நீங்களே பிரேக் பண்றீங்க. அது சரியா? தப்பு தான்டா. அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஐம் வெரி சாரி. அப்பாவால் உங்ககிட்ட வேற எதுவும் சொல்ல தோணலடா. எனக்கு இன்னும் வேற என்ன முடிவெடுக்கணும்னு கூட தோணலை. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்க. நான் திவ்யாகிட்டையும் பேசிட்டேன். இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு, வேற வழி இல்லைன்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டாடா. இங்கே பாருடா, அப்பாவுக்கும் இதில் வருத்தம் தான்டா. என் பொண்ணோட பெரிய சந்தோஷத்தை பாதிலே உடைக்கிறோன்னு எனக்கு வலிக்குது. ஆனால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. லஞ்ச் சாப்பிட்டு போலாம். தேங்க்ஸ் அபி. வா.